நீல்லாத நாளல்ல நாளாகுமா நீல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா மத்தேயு 26:40 பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா ஆக ஒரு மணி நேரமாவது என்னோட விழித்திருக்க கூடாதா ஆண்டவர் சொல்றாரு ஆபத்து வாசல் வரை வந்திருக்கிறது சீமோனே சத்துரு வந்துட்டான் வாசல் வரை ஆபத்து வந்து விட்டது ஆகவே கவனமா இருங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி எச்சரிக்கிறார் அவசரப்படுகிறார் ஆண்டவர் ஐயோ என் சீஷ மக்கள் ஆக சாத்தான் வலையில் சிக்க கூடாதே விழுந்து போக கூடாதுன்னு சொல்லி எச்சரித்து சொன்ன வார்த்தை தான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆனால் இவர்களோ ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல அவர்கள் தூங்கி நித்திரையாயிருந்து ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கல விளைவு தோல்வி நிர்விசாரம் தூக்கம் சோம்பல் இது இருந்தா கண்டிப்பா விழுக நிச்சயம் உண்டு அங்கெல்லாம் தூங்கின போதான்னு சொல்லி கெஸ்மனை தொடர்ந்து தூங்குறான் பாருங்க இந்த கடைசி நாட்களில் ஆபத்து நமக்கு கிட்டி இருக்கிறது தயவு செய்து சொல்றதை கேளுங்க என்ன நடக்குது நம்ம சுற்றிலும் தேவ கோபம் வரும்னு ஆண்டவர் பேசினாரே அது சாதாரண வார்த்தை கிடையாது சபைகளுக்கு விரோதமாக சாத்தானுடைய தீவிரமான போராட்ட யுத்தம் பரிசுத்தத்தை கெடுப்பதுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஃபேஸ்புக் மூலம் அந்த ஆண்ட்ராய்டு போன் மூலமாக பரிசுத்தத்தை கிட்டத்தட்ட கெடுக்கிற அளவுக்கு வந்துட்டான் எந்த நேரமும் செல்போன் தான் வாட்ஸ்அப் தான் ஃபேஸ்புக்கா கொஞ்சம் கவனிங்க மறுபடியும் எப்பவுமே சீரியல் பார்த்து சினிமாவை பார்த்து கண்டதில் வாட்ஸ்அப் பார்த்து ஆக எழுந்துடாதீங்க எழுந்துற ஆபத்து கிட்டி இருக்கிறது வாசல் வரை வந்திருக்கிறது பிரதர் சாதாரண விஷயம் கிடையாது ஆகவே ஜபம் பண்ணுங்க விழித்திருந்து ஜபத்தை கூட்டுங்க நேரத்தை குடும்ப ஜபம் பண்ணுங்க இல்லைனா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது நினைக்கிறீங்களா அப்படி செஞ்சலாம் இப்படி செஞ்சலாம் ஒன்றும் நடக்காது உங்களுக்கு ஜபிச்சா தான் காரியம் நடக்கும் ஹல்லேலூயா மார்க்கு சுவிசேஷம் 14:54 பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று தூரத்திலே பின் சென்றார் கெத்செமனே தோட்டத்தில் இருந்து பிரதான ஆசாரியுடைய அரண்மனைக்கு போகும் பொழுது இயேசுவுக்கு தூரத்திலே பின் சென்றார் ஆவிக்குரிய ஆழமான அர்த்தம் இது இயேசுவோட நெருங்கி இருந்திருந்தா படைச்சிருப்பாரு அவர் தவறு செஞ்சிருக்க மாட்டார் தோல்வி அடைஞ்சிருக்க மாட்டார் ஆனால் தூரம் சென்றதன் விளைவு அவர் பின்வாங்கிட்டார் பாருங்க நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்க ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கிறீங்களா தூரமா இருக்கிறீங்களா தூரமா இருந்தீங்கன்னா கோழி குஞ்ச பருந்து தூக்கிட்டு போற மாதிரி சாத்தவங்களை கவிட்டு போயிடுவான் கவனமா இருங்க தாய் பறவையோடு கூட குஞ்சுகள் இணைந்திருக்கும் பொழுது தான் ஆபத்து சட்டைகளின் மறைவில் பாதுகாப்பு உண்டு ஆனால் அந்த கோழி குஞ்சு தனியா இருந்தா கழுகு சர்வ சாதாரணமா தூக்கிட்டு போயிடும் அப்படித்தான் சாத்தான் அநேகரை கொள்ளை கொண்டு போகிறா பரிசுத்தமான ஐக்கியம் சபைகளின் ஐக்கியம் அதுல உண்மையா இருக்கு நீங்க அதில் தான் நமக்கு பாதுகாப்பு உண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா